கொய்னா நதி எந்த நதி அமைப்பில் ஒரு பகுதியை உருவாக்குகிறது? ஆ காவேரி, ஆ கிருஷ்ணா. ஈ கோதாவரி, ஈ மகாநதி. விடை ஆ கிருஷ்ணா. பின்வரும் எந்த நதிகளில் சம்பல் நதி இணைகிறது? ஆ பனாஸ், ஆ கங்கை, ஈ நர்மதா, ஈ யமுனா. விடை ஈ யமுனா. தீபகற்ப ஆறுகளில் மிகப்பெரியது எது? ஆ கோதாவரி, ஆ மகாநதி, ஈ கிருஷ்ணா, ஈ காவேரி. விடை ஆ கோதாவரி. பாக்லிஹார் நீர் மின் திட்டம் பின்வரும் எந்த நதிகளில் அமைந்துள்ளது? ஆ பியாஸ், ஆ செனாப், ஈ ரவி, ஈ சட்லேஜ். விடை ஆ செனாப். ஜாக் நீர்வீழ்ச்சிகள் எந்த ஆற்றில் உள்ளன? ஆ துங்கபத்ரா, ஆ ஷராவதி, ஈ கொய்னா, ஈ நேத்ராவதி. விடை ஆ துங்கபத்ரா. சமீபத்தில் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேச அரசுகள் இரண்டு நதிகளை இணைப்பு திட்டமாக இணைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அந்த இரண்டு ஆறுகள் எது? ஆ பெத்வா மற்றும் சம்பல், ஆ பெத்வா மற்றும் கென், ஈ சம்பல் மற்றும் சன், ஈ கென் மற்றும் நர்மதா. விடை ஆ பெத்வா மற்றும் கென். விந்தியா மற்றும் சாத்புரா எல்லைகளுக்கு இடையில் பின்வரும் நதி எது? ஆ நர்மதா, ஆ சன், ஈ காவேரி, ஈ நேத்ராவதி. விடை ஆ நர்மதா. அமர்கண்டக்கில் பின்வரும் நதிகளில் எது உருவாகிறது? ஆ தாமோதர், ஆ மகாநதி, ஈ நர்மதா, ஈ தபதி. விடை ஈ நர்மதா.
தீபகற்ப இந்தியாவின் சில ஆறுகள் முக்கியமாக வற்றாதவையாக உள்ளது. எதனால்? மலைப்பொழிவு பருவகாலமானது. மலைப்பொழிவு குறைவாக உள்ளது. ஈ மலைப்பொழிவு ஆண்டுதோறும் மாறுபடும். ஈ நீர்த்தொட்டிகளுக்கு பெறப்படுகிறது. விடை: மலைப்பொழிவு பருவகாலமானது. பின்வரும் மாநில குழுக்களில் நர்மதா நதி எந்த வழியாக பாய்கிறது? குஜராத் மற்றும் மத்திய பிரதேசம். குஜராத் மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா. ஈ குஜராத் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம். ஈ குஜராத் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம். விடை: குஜராத் மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா.